ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெபர்ஹுட் நெஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கேட் அடாப்ஷன். ஸோ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 45 days ஆன ஒரு கிட்டன். ஓகேவா? இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது, ஒன்று ஒரு 7-10 kittens இருக்குது. ஸோ சென்னையில் வசிக்கிறீங்க, யாருக்கு கிட்டன் வேணுமோ என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நீங்கள் இந்த கிட்டன்லாம் அடாப்ஷன் பண்ணலன்னா எனக்கு வேறு வழி இல்லை. பிகாஸ் நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டட் ஹவுஸ், என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதில் அவங்க யாருக்குள்ள கிட்டன் இருக்கோ அவங்களும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், வேணுங்கிறவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள், அடாப்ஷன் பண்ண விரும்புகிறவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் பிடி 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 இந்த கிட்டனோட பெரிய வசதி என்ன தெரியுமா? இதுதான் வை 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 அம்மா மாதிரியே கற்றுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ எனக்கு அடாப்ஷன் யாரும் பண்ணலன்னா நான் வீணாக ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விட வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் ப்ளூ கிராஸில் எப்படி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரில, ஒரு நம்பிக்கை தான். சரிங்க, பாருங்க இந்த கிட்டனை, இது ஒரு குழந்தைப்பா. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ யாரையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சென்னை பிளேஸ், வெண்ணுடி தொங்கும் உனக்கு தான் இங்கே சொல்கிறேன், இங்கே ஒன்று நடுங்கிக்கிட்டு இருக்குது ஏன்னு தெரில. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் பந்த் மாதிரி கிட்டன். இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத்ஜஸ்டிஸ் மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நீங்கள் யாரும் அடாப்ஷன் பண்ணலன்னா அப்போ இதை யார் அடாப்ஷன் பண்ணுவோம் சொல்லுங்கள் நீங்களே. என்ன ப்ளூ கிராஸோட நிலமை என்னன்னு தெரியும், அங்கே வந்து ஒரு 10-20-100 பூனையோட மொத்தமாக போட்டுருவாங்க, ஒரு கிண்ணத்தில் பால் வச்சுருவாங்க. இது 45 நாள் குட்டி, இது சுயமாக பால் குடிக்க தெரியாது. அந்த சேம் டைம் ப்ளூ கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராப்ளம் இருக்குது, 2 மாதத்துக்கு மேலே இருக்கிற கிட்டனா அடாப்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கேர்லெஸ்ஸாக தான் அதுக்கு பால் தராங்களே. ஸோ அப்படி இருப்பது நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஏஜில் இருக்குது, ஃப்ரீ அடாப்ஷன். முக்கியமாக நான் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு தரேன், ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறேன். ஆ ஓகேவா? இதுக்கு மேலே யாரும் என்ன சொல்லுவா? ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி. ஸோ கிட்டன் வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள். ஓ ஓஹோ ஓஹோ. ஸோ இதெல்லாம் பூரிப்புப்பா, நல்ல தீனி தின்ட்டு அம்மா பால் குட்டிட்டு நல்லா குண்டாக இருக்குது. இதுங்களாம் 40 இதோட பிறந்த ஒன்று சில கிட்டன் இருக்குது, அதை காட்டினா ஷாக் ஆயிருங்க. அது இதுங்களோட ஒரு மடங்கு தான் இருக்கும் குட்டி குட்டியும். இதெல்லாம் பாருங்கள், இதோட உங்களுக்கு அழகான போஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆ ஓகே ஓகே ஓகே. இங்கே பாரு, உன்னோட அந்த அழகான போஸை கட்ட, அதெல்லாம் இல்லை என்னோட அழகான போஸை கட்ட, அப்போ தான் விடுவாது. அங்கே பாரு, என் மூஞ்சி தான் பார்க்கணுமா? ஓகே, ஓ அழகு குட்டியாக இருக்குது, இங்கே பாருங்க அழகு. இதை வேணுங்கிறது மெசேஜ் பண்ணுங்க, என்ன சத்தியமாக முடியல. ஏன்னா இது எனக்கு ப்ளூ கிராஸ் விடுறதுக்கு ஒரு துளி கூட மனசே வரல. ஏன்னா குழந்தை தங்க பாரு கத்துது, என்னடி தங்கும், என்ன வேணும், உன்னை ஒரு நல்ல வீட்டில் நான் தருவேண்ணா, நீ அங்கே போய் ஜாலியாக இருப்பியாவும். பிகாஸ் இப்போ நீங்கள் யாரும் அடாப்ஷன் பண்ணலாம், நான் இந்த வீக் ப்ளூ கிராஸ் விடலான்னு இருக்கேன். ஏன்னா லக்கு யாராவது வந்து அடாப்ஷன் பண்ண மாட்டாங்களான்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்களே அடாப்ஷன் பண்ணிங்கன்னா ஓகே பாரு, கைக்கெல்லாம் நடுங்குது. என்னை பற்றி என்ன பயம் உனக்கு? ஆனா இது வாய் மட்டும் கடிக்கின்னு நஞ்சு கடிச்சிச்சு, அவ்வளோதான் நம்ம ஊசி மாதிரி குத்தும். ஸோ பாருங்க, ஸோ இது ஒன்று கேட்டேன், இந்த மாதிரி என்கிட்ட ஒன்று 10 இருக்குது. ஸோ வேணுங்கிறது மெசேஜ் பண்ணுங்க. இதை பாருங்க எப்படி இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ தானே போட போகிறேன். கிட்டன் அடாப்ஷன், கிட்டன் அடாப்ஷன், கிட்டன் அடாப்ஷன், கிட்டன் அடாப்ஷன். ஸோ ப்ளீஸ் அடாப்ஷன் மீ. ஸோ தேங்க்யூ. இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத்ஜஸ்டிஸ், மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க.